வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து அவல் உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு இந்த சிகப்பு அவல் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம வெறும் கடாயில் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நாட்டு சர்க்கரை, அதாவது வெல்லம் தான் இது, ஆர்கானிக் கடைகளில் கிடைக்கும். இதையும் நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். நெய் தேவையான அளவுக்கு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு, பாதி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்குவோம். மொத்தமாக ரோஸ்ட் பண்ணால் கறியை போயிடும். அவல் ரொம்ப லேசாக இருக்கிறதுனால கறியை போயிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். நல்ல வாசம் வரட்டும். இது ப்ரௌன் கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் வித்தியாசப்படுறது ரொம்ப தெரியாது. வாசம் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். இதே நீங்கள் வெள்ளை அவலில் கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் வெள்ளை அவலை காட்டிலும் சிகப்பு அவல் வந்து ரொம்ப சத்து கூட. இது வந்து அரிசி மாதிரியே கொஞ்சம் பொரியும், பொறி மாதிரி வரும். அது பார்த்து நீங்கள் அமைத்திடுங்க. அவல் கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறுனதுக்கப்புறம் அரைப்போம். இந்த மாதிரி தட்டில் கொட்டி பரப்புனாப்பில் வைங்க, இல்லாட்டி குமிச்சு வச்சிங்கன்னா வேர்த்து போயிடும். வேர்த்து போய் லட்டு கொஞ்சம் ஈரமாக போன மாதிரி போயிடும். வேர்க்காமல் இப்படி பரப்பி வைங்க, ஆறட்டும். ஏலக்காயை நான் வந்து மாவோடு சேர்த்துட்டேன். இப்போ முந்திரி பருப்பு சேர்க்க போகிறோம் வறுத்து. அவளை மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டுருங்க, பவுடர் பண்ணிக்கிட்டுருங்க. இந்த உருண்டைக்கு வந்து நெய் ரொம்ப தேவையில்லை, ஏன்னா வெள்ளம் வந்து மெல்ட் ஆகி இருக்க பிடிச்சிக்கொண்டோம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம், ஏலக்காயும் சேர்த்துட்டோம் மாவில். இப்போ வந்து சர்க்கரையை வந்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ரொம்ப சேர்த்துடாதீங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா மெல்ட் ஆகி உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. சர்க்கரையை வந்து லேசாக நான் வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று சேர்த்துக்குங்க, மாவையும் வெள்ளத்தையும் நல்லா ஒன்று சேர்த்துக்கணும். ஒன்று சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு டேஸ்ட் இனிப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. வெள்ளம் பிசு பிசுங்க ஒன்று சேருமா நீங்கள் நினைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள் மாவு எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். வெள்ளம் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். வரமாக இல்லாமல் எல்லா இடத்துலையும் நெய் பட்டு இந்த மாதிரி கலர் மாறிடும். உருண்டை வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவளை மட்டும் நைஸாக நல்லா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த நாட்டு சர்க்கரை வந்து ஆர்கானிக் கடைகளில் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் கூட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டு சர்க்கரையும் நெல்லிக்காயும் சேர்த்து லேகியம் மாதிரி பண்ணுவாங்க. லேகியம் மாதிரி பண்ணி அதை வந்து அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. ஹீமோக்ளோபின் அதிகமாக கூடுங்கிறதுனால இங்கே பாருங்கள் நல்லா பிடிக்க வந்துருச்சு. வெள்ளம் வந்து மெல்ட் ஆகுமோ நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த மாதிரி வெள்ளத்தை வந்து நீங்கள் மண்டவெல்லாம் மாண்டா கூட ஓகே தான், அது நல்லா ட்ரையாக இருக்கணும். கேரட் துருவியில் துருவிக்கிட்டு கூட நீங்கள் மிக்சியில் லேசாக வைப்பரில் ஒரு சுற்றி பவுடர் பண்ணிக்கலாம். நான் மிச்சம் எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு கப், அதாவது 200 கிராம் இது அவளுக்கு 9 உருண்டை வருது.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.